நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி மதுரையில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் திமுகவினர் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, இந்த போராட்டத்தில் எவ்வளவு பேர் பங்கேற்றிருக்கிறார்கள்? அவனையா, நீட் தேர்வை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கடந்த ஆகஸ்ட் 20 அன்று ஞாயிறன்று திமுக சார்பில், திமுகவினுடைய மாணவரணி, இளைஞரணி, மருத்துவர் அணி சார்பில் உண்ணாவிரத போராட்டமானது தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்றிருந்த அந்த உண்ணாவிரத போராட்டத்தின் போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று பேசியிருந்தார். மதுரையில் அன்றைய தினம் நடைபெற்ற அதிமுக மாநாடு மற்றும் இன்னொரு அம்சங்களை முன்வைத்து அவர்கள் இந்த மதுரையில் நடைபெறுவதாக அறிவித்திருந்த அந்த திமுக போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரை அண்ணா நகர் அம்பிகா திரையரங்கம் அருகில் இந்த உண்ணாவிரத போராட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீட் தேர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராகவும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அமைச்சர் மூர்த்தி உண்ணாவிரத போராட்டத்தில் அமைச்சர் மூர்த்தி மற்றும் எம்எல்ஏ தளபதி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், அதிமுக எம்எல்ஏ பூமிநாதன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் பங்கேற்றிருக்கிறார்கள். மதுரையினுடைய மாநகர், வடக்கு, தெற்கு ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞரணி, மாணவரணி, மருத்துவர் அணி சார்பில் 1000 மேற்பட்ட தொண்டர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அபிநயா, மதுரையில் நீட் தேர்வுக்கு எதிரான உண்ணாவிரத போராட்டம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி. வெற்றி.